தமிழ்நாட்டில் கோவையிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலம் ஷீரடிக்கு இயக்கப்படும் முதல் தனியார் ரயில் ஜூன் பதினான்காம் தேதி தனது முதல் தனியார் சேவையை தொடங்கியது பாரத் கௌரவ் என்கிற பெயரில் கோவையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் திருப்பூர் ஈரோடு சேலம் பெங்களூரு வழியாக ஷீரடி செல்கிறது கோவையைச் சேர்ந்த எம்என்சி என்கிற நிறுவனம் இந்த ரயிலை இயக்குவதற்கான உரிமத்தை பெற்றுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஷீரடி சென்று திரும்புவதற்கு ஸ்லீப்பர் வகுப்பிற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் மூன்றாம் ஏசி வகுப்பிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் ஏசி வகுப்பிற்கு ஏழாயிரம் ரூபாயும் முதல் ஏசி வகுப்பிற்கு பத்தாயிரம் ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது அதுவே தங்கும் வசதியுடன் கூடிய பேக்கேஜ் கட்டணம் என்றால் மூவாயிரம் ரூபாய் சேர்த்து வசூலிக்கப்படுகிறது இந்த நிலையில் கோவை சீரடி தனியார் ரயிலின் கட்டணம் பல மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் இந்த உத்தரவை திரும்ப பெற்று ரயில்வே துறையே இந்த ரயிலை இயக்க வேண்டும் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அண்மையில் சென்னை வந்தபோது ரயில்வேயில் தனியார் மயம் கிடையாது என அடித்துச் சொன்னார்கள் ஆனால் அதற்கு மாறாக முதல் தனியார் ரயிலை தமிழகத்திலிருந்து இயக்குவது வன்மையான கண்டனத்துக்கு உரியது தனியார் ரயிலுக்கு இயல்பை விட இரண்டு மடங்கு வரை கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சாதாரண மக்கள் பயன்படுத்தும் ரயில்வேயை தனியாரிடம் விடக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கோவை ஷீரடி ரயிலை ரயில்வே நிர்வாகமே எடுத்து நடத்திட வேண்டும் என தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக பிபிசி தமிழிடம் விரிவாக பேசிய அவர் மத்திய அரசு பல்வேறு வழித்தடங்களை முதல்கட்டமாக போவதாக முதலில் அறிவித்தது இந்திய ரயில்வே தேசிய ரயில் திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது அதன்படி லாபம் தரும் பயணிகள் ரயில் வழித்தடம் மற்றும் அனைத்து சரக்கு ரயில் வழித்தடங்களையும் தனியாருக்கு தாரைவார்க்கும் முடிவில் ரயில்வே உள்ளது அதன் முதல்படியாக கோவை ஷீரடி ரயில்வே திட்டத்தை பார்க்க முடிகிறது இது தொடர்பான அறிவிப்பு வந்ததிலிருந்தே இதனை தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் அப்போது அச்சப்பட்டதைப் போலவேதான் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கட்டணங்கள் இருமடங்கு வரை அதிகமாக உள்ளது ரயில்வே துறையின் அமைப்பான ஐஆர்சிடிசி ஏற்கனவே பல சுற்றுலா வழித்தடங்களில் ரயில்களை இயக்கி வருகின்றன தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு சுற்றுலா ரயில்கள் இயங்குகின்றன அவற்றின் கட்டணம் ரயில்வேயின் அடிப்படை கட்டணங்களை சார்ந்ததாகவே இருக்கும் அதுபோல ஐஆர்சிடிசி மூலமாகவே இந்த ரயிலையும் இயக்கலாம் மக்களுக்கு பயன்படும் பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்ந்து தனியார் மயப்படுத்துவதில் மத்திய அரசு குறியாக உள்ளது முதலில் மூத்த குடிமக்களுக்கான சலுகை ரத்து செய்யப்பட்டது தற்போது கட்டணங்களையும் தனியாரே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என அறிவித்திருக்கிறது இந்த உத்தரவை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றார் இது தொடர்பாக எம்என்சி நிறுவனத்தைச் சேர்ந்த முகுந்தன் பிபிசி தமிழிடம் பேசுகையில் ரயில்களை இயக்குவது எங்களுக்கும் முதல் முறைதான் அதனால் பரீட்சார்த்த முறையில் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளோம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இந்த திட்டம் வெற்றி பெறுவதைப் பொறுத்து அடுத்து பல்வேறு வழித்தடங்களிலும் ரயில்களை இயக்க முடிவெடுக்கப்படும் ரயிலை இயக்குவதற்கு எங்களது நிறுவனம் சார்பில் ரயில்வேக்கு முன்பணமாக ஒரு தொகையை செலுத்திவிட்டுதான் ரயிலை இயக்குகிறோம் அடுத்தடுத்து தேவைகளை பொறுத்து புதிய வழித்தடங்களில் ரயில்களை இயக்க கோரிக்கை வைக்கப்பட்டு அனுமதி பெறப்படும் மேலும் ஏற்கனவே ரயில்கள் இயங்கும் வழித்தடங்களில் ரயில்களை இயக்க அனுமதி கோர முடியாது கோவையிலிருந்து ஷீரடிக்கு நேரடி ரயில் வசதி கிடையாது ஆனால் ஷீரடிக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் அதிக அளவில் உள்ளனர் அதனால்தான் இந்த வழித்தடத்தை முதலில் தேர்வு செய்தோம் என்றார் மற்ற ரயில்களை விட கட்டணம் பல மடங்கு உயர்வாக உள்ளது தொடர்புடைய கேள்வியை கேட்டதற்கு ஐஆர்சிடிசி என்பது ரயில்வே நிர்வாகத்துடையது ரயிலை இயக்க அவர்களுக்கு செலவாகின்ற தொகையிலே எங்களுக்கும் எப்படி அனுமதி வழங்குவார்கள் ரயில்கள் வழித்தடம் பணியாளர்கள் என அனைத்துமே ரயில்வே நிர்வாக